പൂർവപക്ഷി പ്രകരണത്തെ കൊണ്ട് ആക്ഷേപിക്കണം. പ്രകരണം പ്രമാണം, அந்த பிரமாணத்தை கொண்டு ஆட்சேபிக்க வாக்கியம் அப்படிங்கிற பிரமாணத்தை கொண்டு அந்த பூர்வபட்சத்தை நிரஜனம் பண்ணி நாராயணவாதத்தில் சொல்லப்பட்ட சிவன் நாராயணனே அனைத்து வித்தியர்களுக்கும் உபாசனாக இழந்துள்ளிருக்கிறான் அப்படிங்கிறத பற்றி போன விஜயத்தில் பார்த்துக்கலாம். இப்ப என்ன அது என்ன போன அதிகாரத்தில் வேணும்னாக்கா பிரகரணம் துர்பலம், வாக்கியம் துர்பலம் சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லி நீ வந்து உங்க சித்தாந்த பிரகாரம் பதவியோபாசியம் நாராயணன் கேட்டேன். இப்போ மாதசமயக்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிரகத்தில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பிரகரணத்தை கொண்டு பார்த்தோம்னாக்கா பூர்வபட்சியாக அபிப்பிராயமா இருக்கு. பூர்வபட்ச அபிப்பிராயத்தையே பாதிக்கப்படியா இருக்கு. சித்தாந்த விஷயம் பெற்ற பிரகரணத்தை அறிய முடியாது. அதனால பூர்வபட்சம்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆட்சேபிக்கிறார். என்னது அது அப்படின்னாக்கா அக்னி ரகசியம் அப்படின்றது பிரபல பிராமணன் அக்னி ரகசியம் பைராண்டியம் வருகிறது. இதெல்லாம் ஒரே குரூப், ஒரே குரூப்ல இருக்கிற பாதுகாப்பு சொல்லப்பட்டது. அதுல அக்னி ரகசியத்துல ஒரு விஷயம் சொல்றது, நாம வந்து பிறந்த அங்கிலிருந்து நம்முடைய காலம் முடியறது மாதிரி அது பண்ணியிருப்போம். அது என்ன சொல்றது, ஒரு மனுஷன் 100 வருஷம் இருப்பான். சதாயுர்வை புருஷா 100 வருஷம்ன்றது ஒரு புருஷனுக்கு வயசு. சிலரெல்லாம் எந்திரமானார் 120 நிமிஷம் கருத்தினே சொல்றது. அதெல்லாம் அவதார புருஷா, பொதுவாக 100 வயசு. அதான் பின்னாடி இருக்கும். ஆனால் 1 வருஷம்ன்றத கணக்குல 36,000 நாள் நாம இருக்கோம் இந்த உலகத்துல. 1 வருஷம் 360 நாள் கடைபிடிச்சிருக்கோம். அது என்ன இந்த பிறந்த நாள் இருக்கோ இல்லையோ, நம்மளாம் நட்சத்திர பிரகாரம் தானே பிறந்த நாள் கொண்டாடுவோம். அது முன்பின் போகும். பின்னாடி பின்னாடி போறதுனால நட்சத்திரம் இதில் அதை வச்சுன்னு பார்த்தோம்னாக்க ஒரு சமயம் 350 நாள்லேயே பிறந்த நாள் வரும், ஒரு சமயம் 370 நாள் போகும். இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னாக்க ஒரு மனுஷனுக்கு 36,000 நாள், 3,600 நாள், 10 வருஷம், 36,000 நாட்கள். இது ஒரு பூர்ண ஆயுசு. இந்த பூர்ண ஆயுசுல 36,000 நாள் இருக்கா, அதுல நித்தியமே நம்ம என்ன காரியம் பண்றோம், தூங்குறோம், சாப்பிடுறோம், பேசுறோம், சுவாசிக்கிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம், பரிசிக்கிறோம், அந்த மாதிரி கையால காரியங்கள் பண்றோம், காலால நடக்கிறோம், மலமூத்திர விசர்ஜனாதிகள் பண்றோம், அந்த மாதிரி கிரகணியோடு சேர்றோம். இந்த மாதிரி எத்தனை தைனந்தன வியாபாரங்கள் நித்தியப்படி நம்ம காத்தாலேருந்து, அதாவது பிறந்த அன்னியிலேருந்து நம்ம போற மொழியோ பாவஸ்கால பரியந்தம் என்னென்ன காரியம் பண்றோமோ, எந்தெந்த இந்திரியங்கள்னால என்ன என்ன காரியங்கள் பண்றோமோ, அதை அத்தனையும் அக்னியா பரிகரிக்கணும். அக்னியா அக்னி குண்டமா பரிகரிக்கணும் சயனம் அப்படிங்கிறார். இது எப்படின்னாக்கா சக்ஷத்து, சுவாத்தத்து, வாக்கு, மனசுக்கு, இந்த மாதிரி அக்னிக்கு, வாக்கு, கர்மத்துக்கு எத்தனையோ இருக்கு. அதாவது 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 1 மனசு, ஜட அக்னி,
இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கது ஷட்ரிம்சதம் சஹசிராணி அபஷ்யத்து ஆத்மனா மனோமயானு மனஸ்திதான் மனோமயானு அப்படின்ட்டு அர்க்கானு மனஸ்திதாக இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரிதான் இருக்கு. அவர் 36,000 நாட்கள் மனதினால பண்ணப்படக்கூடியவைகள் இந்திரியனால இந்திரியங்கள் கண் சக்ஷ இந்திரியம் அமாரி சோத்திரேந்திரியம் அமாரி வாகிந்திரியம் இந்த மாதிரி எல்லா இந்திரியங்களும் அமாரி ஜடராஜி இப்படி எல்லா இந்திரியங்களாலேயும் எல்லா இந்திரியங்களாலேயும் நித்தியபடி பண்ணப்படக்கூடிய வியாபாரங்கள் பூர்த்திகள் இவைகள் அத்தனையுமே அக்னிஜயனமாக பார்க்கப்பட வேண்டும். அக்னிஜயனமா பார்க்கணும். அக்னிகுண்டமாக இப்படிலாம் பார்த்தாக்கா என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு முதல் அனுவாகம் அதாவது சதபத பிராமணத்துல கவி அனுவாகத்துல அங்க ஒண்ணு இருக்கு இஷ்டகதிதம் சின்னீத அப்படின்னு இஷ்டகதிதம் சின்னீத என்ன பாருங்கோ மனஸ்திது வாஸ்திது சித்தித்தயனம் இதெல்லாமே மனசுனால பண்ணக்கூடியது ஞானத்தினால பண்ணக்கூடியது பாவிக்கிறது உண்மையிலே அது அக்னி இல்லை மனசுனால அக்னியாக நினைச்சு பார்த்துக்கணும் அதையே தியானிக்கணும். ஆனால் இஷ்டகிதான் அர்த்தம் இஷ்டகன்னாக்க செங்கலுக்கு பேர் செங்கல்ல வரிசையா வச்சு அக்னி குண்டம் பண்ணுவா அதெல்லாம் கோயிலெல்லாம் பார்த்துருப்போம் அவனோட சோர்பிரமணம் பண்ணச்ச கோயில சம்பரோஷனம் பண்ணச்ச இந்த மாதிரி யாகங்கள் எல்லாம் பண்ணச்ச செங்கல் எல்லாம் அதுவும் சாதாரண செங்கல் இல்லை மந்திரபூர்வமா இவாறே பண்ணணும் அதுல பண்ணணும் மந்திரபூர்வமா சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட செங்கற்கள் அந்த செங்கல்னால இந்த மாதிரி இஷ்டகம் இஷ்டகம்னாக்க செங்கல் சாஸ்திரபூர்வமாக பண்ணப்பட்ட செங்கற்கள் அந்த செங்கல் எல்லாம் செஞ்சு ஒரு அக்னிகுண்டம் தயார் பண்ணணும். அது என்ன இருக்கு அந்த இஷ்டத்துக்கு வந்து இஷ்டத்துக்கு வந்து என்ன செங்கலால் பண்ணப்படுது உடம்புனால பண்ணப்படுது கிரியாரூபமா இருக்கு விசேஷம் இது உடம்புனால கல்ல மண்ணா ஜலத்தை கொட்டலாம் அழகாக இது பண்றா திசையலாம் அழகழகா கேக் கேட்க அழகா செங்கல்லாம் கட் பண்றோம் அதுக்கெல்லாம் சூளை போடுறோம் சூளையெல்லாம் போட்டு அழகா அடித்து வச்சு அதையும் ஒன்றும் பண்றான் இதெல்லாம் உடம்பாலேயே பண்ணக்கூடியது. ஆனால் மனஸ்துக்கு வாஸ்துக்கு சோற்றத்துக்கு சக்ஷத்துக்கு அக்னிக்கு இதெல்லாம் உடம்புனால பண்ணக்கூடும் மனசுனால உடம்புனால கிடையாது மனதுனாலே நம்ம பாவிக்கணும் அக்னியாக பாவிக்கணும். இப்படி ரெண்டு விதமான தைனம் ஒரு பிரகரணத்துல என்ன சொல்றது செங்கற்களாலான அக்னிகுண்டம் இன்னொரு பிரகரணத்துல இந்த இந்திரியங்கள்லாம் எப்படி பண்றோம்ங்கிறோ தைனமான வியாபாரங்கள் 36,000 36 ஷட்ரிம்சதம் 30,000 சகப்பிராங் 36,000 நாட்கள் நாம நித்தியபடி என்னென்ன பண்றோமோ அந்த வியாபாரங்கள் அவைகளை அக்னியாக கற்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இதுவரையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பலன் என்ன இந்த மாதிரி பண்ணா என்ன பலன் அப்படின்னு சொன்னாக்கா அங்க ஒரு வாக்கியம் இருக்கு பாவம் ஏகைக்கு பாவம் யாவானது பூர்வம் அப்படின்னு இருக்கு இந்த மனசுக்கு வாட்சுக்கு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்க இதெல்லாம் வந்து அந்த இஷ்டகத்தை இது பண்றோம் பாருப்போம் இஷ்டகத்தை செங்கற்களாலான குண்டம் அதுக்கு என்ன பண்ணணும் அந்த பலன் இந்த மனசுக்கு வாட்சுக்குன்னா சொல்லியோ அதை ஒரு பிரயணத்தை பண்ணாலே போதும் அந்த பலன் கிடைச்சிடும்.
என்ன பண்ணது? பசுதான், பசு அதாவது கால்நடைகள், அதெல்லாம் தேவைன்னு ஒருத்தன் பண்ணான்னாக்கா அவனுக்கு இது கிடைக்கும். பசு தாமனம், பசு அதாவது கால்நடைகள்லாம் தேவைன்னு யாரும் ஆசைப்படுறாரோ அவளுக்கு இது கிடைக்கும். நமக்கு கால்நடைன்னா ரெண்டு தான், ஒன்று பசு மாடு, இன்னொன்று ஆடு. ஏன்னா ஆடு இருக்கு யாகம் பண்ணுறதுக்கு, ஆடு போல நம்ம சாப்பிட மாட்டோம், நம்ம ஆட்டை வச்சு நம்ம சாப்பிட மாட்டோம். இன்னும் நாளைக்கு பக்ரீத் தான் எக்கத்தக்கமாக ஆட்டை வச்சுருக்கா, நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். யாகத்துக்கு ஒன்றே ஆவ பண்ணுறோம், அவ ஆகாமல் அது நம்ம மலைக்கிட்டு, அதனால நம்ம அந்த யாகத்தினுடையதான் தேவைப்படுத்துவோம். அதுவும் சாஸ்திரம் வேதம் என்ன, வேதம் என்ன வச்சுட்டு நாம் பண்ணின்றோம். அதனால இந்த கால்நடைகள் யார் ஆசைப்படுறாலோ அவன் என்ன பண்ணுவான்னாக்கா இந்த செங்கல்ல வச்சு பண்ணட்டும், அவரையும் பயக்கம் அல்லது மனசு பாட்டு தாசாம் ஏகைக்கேவ தாமான் யாவானதோ பூர்வாக பூர்வாக அவன் செங்கற்களால் பண்ணப்பட்டு வருகிறே அதுல எவ்வளவு பலன் கிடைக்குமோ, அதுல இங்கிருந்து மனஸ்துதி வாட்சி எல்லாம் அவையில ஒண்ணும் போடும், ஏகைக்கு ஒன்னு ஒண்ணுந்தாலே போடும், அதெல்லாம் கிடைச்சிடும். சிவபிரகாசி வேலை ஒரு அப்பூர்வ விஷயம் சொல்லிருக்க, இது பார்த்துடும் என்னன்னாக்கா ஒருத்தனுக்கு இந்த பசு வரணும் அப்படின்னு பண்ணாங்கன்னு சொல்லுங்கோ இந்த சைனத்தை அது மனசுக்கோ அல்லது இஷ்டகத்தோ ஏதோ பசு கிடைக்கும். அது வேண்டாமா மனசுதாரியில தியானம் பண்ணணும்னாக்கா அவனால என்ன கிடைக்கும், மோட்சமே கிடைக்கும், மோட்சமே கிடைக்கும் சிவபிரகாசம். அதனால பிரம்ம வித்தியை தான் இது, யாருக்கு எது வேணுமோ அது அவ்வளவுதான். பெருமாள்கிட்ட போய் எதை கேட்டாலும் சரி அவர் பயன் சித்தவன் பக்தியோட பிரச்சிச்சிரு, உனக்கு எது வேணுமோ அவனை வந்து பண்ண உனக்கு அப்படின்னு சொல்ற பிரமாச்சு. அது மாதிரி யாகங்கள், அது மாதிரி யாகங்கள், அது மாதிரி உபாசனைகள் எது நமக்கு அபிப்பிராயமோ அதை பிரார்த்திக்கணும், அதை பிரார்த்திச்சோம்னாக்கா அது கிடைக்கும். இது பலன். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மனசு வாழ்க்கை இருக்கு, அது மாதிரி இஷ்டப்படுத்தி இருக்கு, இந்த ரெண்டும் இத்த பண்ணாலோ அத்த பண்ணாலோ விகல்பமா பண்ணினோம்னாக்க பசுரூப பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லு. ஆனால் செங்கற்களால் பண்ணக்கூடியது கிரியாமயமா இருக்கு, உடம்புனால பண்ணப்படுறது, நம்ம பரிசுரம் கொடுத்து எல்லாம் பண்றது, மனசுதாரிகள்னால் வித்யாமயம் மனதனால கற்பிக்கப்படுறது அப்படின்னு அப்படின்னு நம்ம கல்பிக்கிறோம். இது கல்பிக்கிறதுனால அதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சுரூபமே வேறுபட்டு இருக்கு, ஒண்ணு கிரியாமயம் இன்னொன்று வித்யாமயம். அந்த அந்த செங்கலால பண்றதும் இல்லையோ அது எப்பொழுதும் கிரியாமயமான யாகத்துலதான் அங்கமா இருக்கும், ஒரு யாகம் அந்த யாகத்துக்கு அது அங்கமா இருக்கும். அதுக்கு புத்தி எல்லாருக்கும் தெரியும், நமக்கே தெரியும். ஏன்னா யாகம்ன்றதே எப்படி ஒரு யாகசால அமைக்கணும், நிறைய திரையும் சேர்க்கணும், அக்னி கொண்டகம்லாம் கற்பிக்கணும், அபிஷம்லாம் கொண்டு வரணும், புரோகிதாலாம் வரணும், வெற்றிக்கைகள் ஸ்திரீகளோட வந்து ஆம்பியாலும் அதாவது இதமான இதமான பத்தினியும் ரெண்டு பேரும் உபவாசம் இருக்கணும், அஞ்சு நாள் முன்னாடி இருந்து ஒரு உப்பா ஆச்சாரமாக இருக்கணும், யாகசாலை சேர்த்து ரெண்டு பேர் கொடுத்துக்கூடாது, இதெல்லாம் இங்கேயே இருக்கணும். இதெல்லாம் உடம்புனாலேயே பண்ணக்கூடியது, அதனால அந்த யாகத்துக்கு அது அங்கம், அது சரி. இப்ப இந்த மனசுதாரிகள்லாம் இருக்கும் இல்லையோ இவையெல்லாம் நம்ம மனதுனால ஞான ரூபமாக வித்யா ரூபமாக கல்பிக்கிறதுதான் இவைகள்லாம். இப்படி கல்பிக்கிறதுனால இருக்கிறதுனால இதெல்லாம் எதிர அன்பிக்கிறது, வித்யாமயமான யாக ஏதாவது இருக்கா அல்லது கிரியாமயமான யாக ஏதாவது இருக்கா, இதில் அன்பிக்குமா அதில் அல்லது அதில் அன்பிக்குமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுது.
அதாவது இந்த விஷயத்தை உள்ளவர்களும் பேசி கொடுப்போம். மனதனாலேயே கல்விக்கப்படக்கூடிய மிச்சப்படி நம்ம பண்ற உணவு வியாபாரங்கள் கைகளெல்லாம் இதெல்லாம் அக்னியாக மனசுக்குள்ள கல்பிச்சுக்கணும், பாவிக்கணும், அக்னியா பாவிக்கணும். அதனால இவைகள் தான் ஞானம் இருக்கும், வித்யாரோகம், வித்யாரோகம் ஞானம் இருக்கும். கல்பிக்கப்படவைகள் பாவிக்கப்படவைகள். ஆனால் எப்படி சொன்னமே செங்கல்லால் பண்றது அது கிரியா இருக்கும், அது கிரியையில தான் அங்கமா இருக்கும். ஆனா இவைகள் இருக்கிற மனசுவாதிகள் இதெல்லாம் எதிர அங்கம், கிரியாரூபத்துக்கு அங்கமா, கிரியாமயமான யாகத்துக்கு அங்கமா, அல்லது வித்யாமயமான யாகத்துக்கு அங்கமா? வித்யாமயமான யாகமே யாகத்தையும் மனசனாலே கட்டிக்கணும். அந்த மாதிரி யாகம் ஏதாவது இருக்கா? அதில் அங்கிக்குமா அல்லது இதில் அங்கிக்குமா அப்படின்னு சந்தேகம் வந்தது. ஒரு விஷயம் என்ன செய்யலாம், இது வித்யாமயம் கிடையாது, கிரியாமயம் தான். ஒரு யாகம் கிரியாரூபமான யாகம் யாகத்தில் புசித்து அந்த யாகங்கிற கிரதம் இருக்கு, அதில் தான் அங்கிக்கும், அந்த கிரதவு தான் அங்கிக்கும், இதனால அங்கிக்காது. வித்யாமய கிருதுவே உனக்கு ஏன்னா வித்யாமய கிருதுவா சொல்லவே முடியாது, எங்கேயுமே வித்யா இது விதிப்பதம் இல்லை, ஒரு விதிக்கிற பதம் இல்லை, இதை பண்ண அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கற்றலை எழுகிற பதம் இல்லை. அதான் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் விதிப்பிரத்தியை வந்து இருக்கணும் விதி, அது இருந்தால் தான் இங்கே அங்கீகரிக்க முடியும். அந்த மாதிரி எதுவுமே இங்கு இல்லையே, எங்கேயுமே இது மாதிரி இல்லை. இந்த பிரகரணத்துல அறிமுகத்துல இந்த மனசு வாக்கு சக்ஷத்துலாம் சொன்னாங்க, அங்கே எதுவுமே இல்லை. அதனால யாகமே இங்க ஒண்ணும் இல்லை, வித்யாமயமான யாகம் இங்க ஒண்ணு கிடையவே கிடையாது. இங்க சொல்லப்பட்டதெல்லாம் கிரியாமயமான யாகம்தான். இன்னொன்னு இது ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு நிகழ்பா இருக்கு, அதாவது மனசு இருக்கு மனசுவாதிகள் அந்த மாதிரி இஷ்டகத்துக்கு இருக்கு. இந்த இஷ்டகத்துக்கும் இதுக்கும் நிகழ்ப்போம் ஏன்னாக்கா வாக்கியமே சொல்லிட்டு அதுக்கு அதிவேகம் பேர், அதுக்கு என்ன பலனோ இதுக்கும் அதே பலன். அதனால பசுலாம் வேணுமா இஷ்டகத்தை வச்சு பண்ணுங்க, அது முடியலையா மனதனால இதை பண்ணுங்கோ, இப்படி தியானிக்கணும் அந்த மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கியம் சொல்றது. தேஷாம் ஏகைகேவ தாவாம் யாவானசோ பூர்வா தேஷாம், இந்த மனசில் அது அக்னிகள் செயலங்கள் அவையெல்லாம் ஒன்னே போறோம். யாவானசோ பூர்வா அந்த பூர்வா இஷ்டகிதம் இருக்க இஷ்டகிதம் அது எப்படி இருக்கோ அது மாதிரி இது ஒன்னே போறோம். அதனால நிகழ்பம் தானே, இதுவோ அதுவோ நிகழ்பம் எப்படி இருக்கும், ஹோமம் பண்றோம் ஒருத்தன் அக்னி மாத்திர ஹோமம் பத் நாள் ஹோத்தி பயசாச்சு ஹோத்தி அப்படின்ட்டு கயிறு கொண்டு பண்ணு அல்லது பயசு பாலை கொண்டு பண்ணு, அப்ப என்ன ஆகும் ஏதாவது ஒண்ணு கயிறு கொண்டு பண்றதோ பாலை கொண்டு பண்றதோ ஏதாவது ஒன்று இருக்க முடியும், ஒண்ணு இருந்தாலே போறோம். அங்க நிகழ்ப்பம் தானே, நிகழ்ப்பாகவே எடுத்துக்கலாம், நிகழ்ப்பமாகவே எடுத்துக்கலாம். நிகழ்ப்பமாக இருந்தாலும் என்ன இருக்கும், ஒரு கிரியாரூபமான யாகம், அந்த யாகத்துக்கு இஷ்டகதித்தன்னு இருக்கு, அது அன்வயிக்கிறது அங்கமாக அது அன்வயிக்கட்டும். அது வேண்டாமா இத்த அன்வயிச்சுடு, இது மனசு வழியில் ஒன்றும் ஏதாவது ஒன்று தான் அன்வயிக்கணும், உடனே அன்வயிக்க வச்சுட்டாக்க சரியா போயிடுறது, இதுவோ அதுவும். அதனால இது கிரியாமயம் தான். கிரியாமய யாகத்துல உடம்புனால பண்ணப்படக்கூடிய கிரியாரூபமான ஒரு யாகம், அந்த யாகத்துல இந்த மனசுக்கு வாழ்க்கை விஷயத்துக்கு எல்லாம் இருக்க அவைகள்லாம் அங்கமாக அன்வைக்கிறது, அங்கமாக அன்வைக்கிறது. ஆகவே நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு பூர்வஷத்துக்கு அபிப்பிராயம். அப்ப சித்தாந்தம் கேட்கிற அது எப்படி
எனக்கு இதற்கு மனசுடைய வாழ்க்கையை தட்சிக்கிறார் பாருங்க. இதெல்லாம் மனதனால பாதிக்கக்கூடியது தானே, மனதனால பாதிக்கக்கூடியது. அதை வந்து அக்னி தானது, ஆனா மனதனாலதான் கல்பிக்கப்படுறது. அது வித்தியாசப்பட்டு வித்தியாரூபமா இருக்கக்கூடிய ஒரு அக்னி மனசுலேயே வாழ்த்துக்கெல்லாம் போய் எப்படி கிரியாரூபமான யாகத்துல அங்கமாக்கும், அது வரவே வராது. ஏன்னா இது வித்யாமையும் நேரம் பார்க்கணுமே, நேர வித்தியாமையும் பார்க்கணும். அதனால அது கிரியாரூபத்துக்கு எப்படி அங்கமாக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம கேட்கிறோம், அதுக்கு பதில் சொல்றேன். சோழநாம் செய்கிற 10வது அத்தியாயத்தில் ஒரு விசாரம் நடக்கும். அங்க மானச கிரகம் பேர், மனசனால கிரகிக்கப்படக்கூடிய ஒரு பாத்திரம், கிரகம்னா பாத்திரம் சொல்ற. மானச கிரகம் மானசம், மனசனால கிரகிக்கப்படுற பாத்திரம் என்னது அப்படின்னாக்கா, பிரதிவியா பாத்திரேன சமுத்திரம் ரசையா சோமம் என்னாது அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. பிரதிவியே பாத்திரம், சமுத்திர ஜலம் இருக்கு அதுவே ரசம். பிரதிவிங்கிற பாத்திரத்துல சமுத்திரங்கிற ரசம் அதை கிரகிச்சு அதை சென்று பிரஜாபதியான கவிதைக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு இருக்கு. இது என்னது உண்மையிலேயே பிரதிவி ஒரு பாத்திரமா இருக்கணும் தான், அல்லது சமுத்திரமான ஜலம் இருக்கு அது சோமரசமாக வேண்டாம். ஆனால் பிரதிவி பாத்திரம் சமுத்திர ஜலமே சோமரசம், அந்த பாத்திரத்துல சோமரசத்தை வச்சுக்கோங்கோ பிரஜாபதியின் தேவதை சமர்ப்பிக்கோ. இது துவாதசாயத்துல இருக்கு, அவிராட்சியன்ற ஒரு பிரகடனத்துல துவாதசாயத்துல சொல்லிருக்கா. இதை வந்து பாஷையாரும் சொல்லிருக்கேன், சூத்திர யாரும் தான் இருக்கு பொறுப்பு. அதனால இப்ப அது எப்படி இருக்கு, அது துவாதசாய இருக்கிற யாகம், அது முழுக்க முழுக்க கிரியாரூபம், முழுக்க முழுக்க கிரியாரூபமா இருந்தாலும் அந்த இடத்துல மனசனால கல்பிக்கணும். அது கல்பிச்சு அங்க அதை வந்து அங்கமாகுது. இங்க அந்த துவாதசாயத்துல மானச பாத்திரம் அது அங்கமா இருக்கு. இத நம்மளும் சொன்னா சோத பிரச்சனையில இருக்கு, துவாசாயம் வந்தவா அதெல்லாம் பண்ணுவா, அது மாதிரி இருக்கு, அது மாதிரி இருக்கு அப்படின்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து இது பண்ணி சொல்லிருக்கா. இதுல நியமம் செய்யற 10வது அத்தியாயத்துல விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்றக்கா, அதை ஒத்துக்கிறோம் நாம ஒத்துக்கிறோம் ஒரு விஷயம் ஒத்துக்கிறோம், ரெண்டு பேரும் ஒத்துக்கிற விஷயம் இருக்கோ அந்த மாதிரி இந்த மனசுக்கு வாழ்த்துக்கு சொல்லுமே இவைகள்லாம் மனதனாலதான் பாதிக்கப்படுறதுதான். அப்படி பாதித்தாலும் அவைகள்லாம் வந்து மானசக்கிரகம் சொன்ன மாதிரி அந்த மாதிரி அங்கமா இருக்கட்டும், அப்படி அங்கமா இருந்தா தப்பு இல்லையே. ஏன்னா அங்க இருக்கு ஒரு கிரியாரூபமான யாகம், அந்த யாகத்துல கூட ஜாதசாய யாகத்துல மானசக்கிரகம் ஒத்துருக்கா, புரோக பிரக்கிரியில ஒத்துருக்கா. நம்ம நியமம் பெறணும் கண்டிக்கல, புரோக பிரக்கிரியில இருக்கு வேத வாக்கியம் சொல்லிடுச்சது, வேதம் சொல்லிட்டு ஒத்து போக வேண்டியது. அந்த மாதிரிதான் இங்கேயும், அந்த மாதிரிதான் இங்கேயும் ஒத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கொஷனுக்கு அபிப்பிராயம். அதுக்கு சித்தாந்தம் சொல்றேன் அது தப்பு, அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி வகையே வராது. ஏன் வராது அப்படின்னாக்கா, நீ சொன்னது எல்லாமே ஒரு விதத்துல சரியா இருக்கு, ஒரு விதத்துல சரியா இருக்கு, பல விதத்துல விரோதமா இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, இங்க வந்து சில வாக்கியம் இருக்கு,
அதாவது இதெல்லாம் வித்தியாசத்தை வேற வித்தியதான் வித்தியதான் இவைகள்லாம் வித்தியை தான் நடத்தும் நமக்கே தெரிஞ்சுக்கிட்டான வித்தியதான் வச்சு அதான் என்னர்த்தம் மனோரூபம் ஞான ரூபம் கல்பிக்கப்படுது கல்பிக்கப்படுது அப்படின்னு நமக்கே தெரியும் நமக்கே தெரியும் அது அதனால வந்து இது நமக்கே தெரிஞ்ச விஷயம் அதை போய் போன சுடுச்சோன்னு சொல்லுவோம் அது வேஸ்டா போயிடும் அதை காட்டணும் வித்தியாசம் கிடையாது வித்தியா மூணாவது பத்தி மூணாவது இந்த வித்தியினாலதான் இவைகள்லாம் வந்து வித்தியாமய கிருதிக்கு அங்கமா இருக்கு அப்படின்னு இருக்கு. இன்னொன்னு சொல்றது இங்க ஒரு யாகத்துல என்னென்ன பண்றோமோ அவைகள் அத்தனையுமே மானசிகமாகவே பண்ணணும் மானசிகமாகவே எல்லாம் பண்ணணும். அதாவது ஸ்தோத்திரம் சஸ்திரம் ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம் தானம் பண்றது ஒரு தேவதையோ ஒரு உபாசனத்தையோ பண்ணத்த ஸ்தோத்திரம் பண்றது தானம் பண்றது இதெல்லாம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்க அப்போ அது மனோரூபமாகவே இருக்கணும் மனசனாலேயே பாவிக்கணும். சஸ்திரம் தானம் இல்லாம வெறும் மந்திர உச்சாரணம் முனிவெட்ட குணாதிகாரம்ன்ற அதாவது பாட்டு பாடி சமகானம் மாதிரி நல்ல சுரத்தோட சொல்லி ஒரு முனி பகவான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க பகவானுடைய குணங்களை கீர்த்தனம் பண்ற மந்திர சாத்தியம் எல்லாம் வேணும் பண்றாங்க அது சுரத்தோட ராகமா பாடினாங்கனாக்கா ராகமா பாடினாங்கனாக்கா அது என்னது அப்படின்னாக்கா ஸ்தோத்திரம் ராகம் இல்லை பாட்டு இல்லை வெறும் மந்திரத்தாபியே சொல்லுவான் ஒரு குணம் முனிகிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் அந்த குணங்களை தினம் சொல்றது கவனம் இல்லாம சொல்றது அப்படி சொன்னா சஸ்திரம் இந்த மாதிரி அங்க வாக்கியம் பண்ணிருக்கு பாத்திரங்கள் கிரகம் அங்க சொல்றது மனசா சுவந்த மனசா சந்தந்த மனசேகதேசோ மன மனோமயேசோ மனசா திருஷ்யந்த அப்படின்னு மனசனாலேயே கிரகங்கள் மனதனாலேயே சோத்திரம் மனதனாலேயே சஸ்திரம் எல்லாம் மனதனால பண்ணுன்றிருக்கு. யாகத்துக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையும் மனதனாலேயே பண்ணான்றிருக்கு. அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம் இங்க சொல்லப்பட்டதெல்லாம் என்னது அப்படின்னாக்க எல்லாமே எல்லாமே இதுதான் கற்பிக்கப்படுபவர்கள் தான் கற்பிக்கப்படுபவர்கள் அதனால வித்தியாமயத்தான் கிரியாமணித்தான் வராது கிரியாமணித்தான் வராது. நீங்க சொன்ன மார்ப கிரகம் ஒண்ணு சொன்னேன் பண்றாங்க கிரியாமயமான கிரதவுல கூட மானசீகமா இந்த மாதிரி கிரகம் புதிரியா பாத்திரம் சமுத்திர மசையெல்லாம் இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு அதுவும் கூடும் வாஸ்தவம் தான் அது அந்த பிரகடனத்தில் சொல்லப்பட்டது. அதனால அது விதிக்கப்பட்டது அங்க விதிக்கப்பட்டதா இருக்கிறதுனால அது அப்படியேதான் ஏத்துக்கலாம் விதிக்கப்பட்டதா இருக்கிறதுனால அது அப்படியே ஏத்துக்கலாம். ஆனால் இங்க என்ன தெரியும் இவைகள்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அந்த இஷ்டத்துக்கும் இஷ்டத்துக்கும் இந்த மனசுராதிக்கும் விகல்பம் தொடருக்கு விகல்பம் விகல்பம் தொடருக்கு அந்த விகல்பம் கூட என்ன அர்த்தம் அப்படின்னா உபகாரத்துல உண்டுதான் அது உபகாரத்துல உண்டுதான் பலத்தை பலத்தை உண்டு பண்ணுவதற்கு தான் நாம வந்து உபமான உபமயங்கள்லாம் சொல்றோம் அடிக்கடி மூஞ்சி அந்த மாதிரி அழகா இருக்கோம்
சந்திரன் மாதிரி உருண்டையாச்சா? சந்திரன்ல கண்ணு தான் கேட்க, இந்த மூஞ்சில கண்ணு இருக்கு, மூப்பு இருக்கு, காது இருக்கு, வாய் இருக்கு, தந்தை இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டும் ஒன்னாயிடுமா? ஆனா சந்திரன் மாதிரி இருக்கும், சந்திரையோ தமுகம் அப்படின்னா ஆகாவோன்னு கவிகள்லாம் எழுதுறார். அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டு அங்க என்ன சாதிச்சு எதிர இருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம். இதுல சந்தான பாப்பாக்க மனசுக்கு பூச்சியா இருக்கு. அது மாதிரி தன் கிரகணியினுடைய முகத்தை பார்த்தாக்க இவனுக்கு முகத்துக்கு பூச்சியா இருக்கு. அது ஆசாரம் மனச மகிழ்விக்கிறது, எளிமைப்படுத்திக்கிறது, அதுல உண்டு தான் எடுத்துக்கணும். அதுல இருக்கிற மாதிரியே தெரிஞ்சு அப்படின்னா குணத்தை உண்டுதான் எடுத்துக்கணும். எந்த குணம் நமக்கு எது தேவையோ அதுதான் எடுத்துக்கணும். குணமானத்தை அந்த மாதிரி அந்த தாசாம் ஏகேவத்தாவான் யாவான சோப்புவா அப்படின்னுக்கா அதுக்கு எவ்வளோ இருக்கோ அதில் இதுவும் ஒன்னே போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும்? அது வந்து பரிசுரூப படத்தை வாங்கிட்டு இருக்கோம் விஷயம் தெரியுது. அந்த மாதிரி மனசுக்குல மனசுவாதிகள் ஏதாவது ஒன்றுக்கு வச்சு பண்ணணும்னாக்கா ஏதாவது ஒன்றுக்கு வச்சு பண்ணணும்னாக்கா அதுவே போகும். அதுவே நமக்கு பரிசுரூப படத்தை குறிச்சிடும், அதில் அர்த்தம் நினைக்கணும், அவ்வளவுதான். அதனால இங்க என்னென்ன சுதிக்கு வித்தையா கேதையே ஏதம் விபத்துதா பவந்தி வித்தியா, அதாவது வித்யாமயமாகவே இருக்கிறதுனாலேயே ஏதம் விதா வித்யாமய கிருத்துக்கள் வித்யாமய யாகத்துக்கு அங்கமிது மனதினாலேயே பண்ணப்படக்கூடிய யாகம் அதுக்கு இது அங்கமா இருக்கு மனசுதாதிகள் அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. ஆதிகத்தினால லிங்கம் வாக்கியம் லிங்கம்னா என்ன அர்த்தம்? ஒரு என்ன பாருங்க 36,000 நாள் அது ஷட் திரிம்சதம், ஷட் திரிம்சதம் அதாவது 36,000 நாள். ஒரு 36,000 நாட்கள்ல இவன் என்னென்ன வியாபாரங்கள் பண்றானோ அது அத்தனையா அக்னியா பிரயோகிக்கிறான். ஆனால் விஷ்ணனுக்கு சென்றது எத்தனை நாள் இருக்கும்? ஒரு நாள். 36,000 நாள் பண்றது இங்க, அதாவது சர்வபூத கருத்துக்கம், சர்வ இந்திரிய கருத்துக்கம், சர்வ சேதன கருத்துக்கம் எல்லாத்தையும் வச்சு சேர்க்கணும், எல்லாத்தையும் வச்சு சேர்க்கணும். இப்ப நான் இருக்கேன் பார்த்தா இழந்துக்கிறேன், இழந்தன ஒண்ணு என் கிரகணியோட பேசுறேன், எங்க அக்கா வந்தா அக்காவோட பேசிக்கிறேன், என் பேத்தி வந்தது பேத்தியோட பேசுறேன், எங்க மாமா இருந்தாலும் மாமாவோட பேசுறேன், பக்தர்கள் இருக்கா அவாவோட பேசுறேன், யார்கிட்டையும் பேசாம மௌனமாக இருக்கேன். எத்தனை இருக்கு, எவ்வளவு சம்பந்தம், எத்தனை பேச்சுக்கள் இருக்கு, எத்தனை பேருக்கு என்னுடைய காரியங்கள் இருக்கு, இதெல்லாம் 36,000 வருஷ நாட்கள், 36,000 நாட்கள்ல நான் எவ்வளவு காரியம் கேட்டேன். சர்வகால சர்வதேச சர்வ சேதன கருத்துக்கமான ஒரு விஷயம், ஒரு விஷயம் சர்வதே சர்வ சர்வகால சர்வ சர்வபூத கருத்துக்கமான இது ஒரே நாள்லயோ ரெண்டு நாள்லயோ பண்ணப்படக்கூடிய இஷ்டங்கள் அதுவும் ஒன்னா ஆகுமா? ஒன்னா ஆகுமா? இது வேற அது வேற. இது லிங்கம், லிங்கம்னாக்க சாமர்த்தியம், சாமர்த்தியத்தை காமிக்கிறது. இந்த வாக்கியத்தோட சாமர்த்தியம் நம்ம எவ்வளோ காலமா பண்ணிட்டு இருப்போம், இப்படி நீ காத்தால பண்ணினதே நீ மத்தியானம் ஞாபகம் பாருங்க. ஆனா 36,000 நாளும் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அப்படி ஏகப்படுத்தோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணணும். அது பரிமித தேட கற்றுக்கம், பரிமித கால கற்றுக்கம், அது நிறுவனமா. அதனால இந்த மாதிரி ரெண்டுமே கிரியாமயம், அது கிரியாமயம் விஷயம், மனசுல அதுலாம் வித்யாமயம் தான். என்ன நினைக்க முடியாது, எவ்வளோ நாள் எவ்வளோ காரியம் இருக்கும் அத்தனைக்கும் சமமாக இருக்கிறது. அதனால அதனாலதான் பாசம் ஏகைக்கையே தாவான் ஒன்று போலே போகும், ஒன்று பண்ணாலே போகும் இருக்கும். ஒரு அக்னி மனசுலோ வாழ்க்கையிலோ ஏதோ அதை தியானித்தாலே பசுரூபம் பலன் கிடைச்சிடும்.
அது பழத்தில் உத்தரம்தான் இருக்கு. இது லிங்கம். இன்னொன்று வாக்கியம். வாக்கியம் என்னப்போம் சாதிகாக சேர்க்கை. ரெண்டு மூணு வாக்கியங்களை ஒன்றா சேர்ப்போம். என்னது தேகைத்தே வித்தியாசியாக ஏவம் விதஸ்துதா பவந்தி ஏவம் விதாக இவ்வாறான இதாக ஞானரூபமான சிதாக பவந்தி. அக்னிகளால் அக்னிகுண்டங்களாக இருக்கு, கல்பிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன, வித்யாமய கிருதுவாக இருக்கின்றன அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் அர்த்தம். அந்த அர்த்தத்தை விட்டுட்டு மாற்றி சொல்லக்கூடாது. எல்லா ஆட்சியும் கேட்கணும். இன்னொன்னு ஒண்ணு சொல்லும் பாருங்க, மனசா சுவந்த மனசா சம்சந்த மனசா தேசோ மனோமயேஷு மனசித்து மனோமயக்கிறதே அப்படின்னா வாக்கியம். மனசினாலேயே சூத்திரம் பண்ணு, மனசினாலேயே சுத்தம் பண்ணு, மனசினாலேயே கிரகம் போட்டங்கள் அவையெல்லாம் கொண்டு வந்தோம். எல்லாம் கல்பிக்கப்படுறது, எல்லாம் மனோநிஷ்பாத்தியம், ஞான நிஷ்பாத்தியம், வித்யா நிஷ்பாத்தியம் அப்படின்லாம் இருக்கு. அதனால இந்த இன்னொன்னு ஒண்ணு சொன்னாங்க, பிரதிபத்தியமே இல்லையே. அது அடுத்த சோதி சொல்லிப்பாரு, பிரதிபத்தியம் இல்லைன்னா கூட பிரதிபத்தியம் கட்டிருக்கோம். ஏற்கனவே நிறைய இருந்து சொல்றோம், அபூர்வமான விஷயத்தை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அங்கே பிரதிபத்தியத்தை கல்பிச்சு விடணும். நமக்கு தெரியாத தெரியாத விஷயத்தை சொல்றது, அப்போ விழிப்புத்தியத்தை கற்று சொல்லலாம் அப்படின்னா இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டதுன்னாக்கா எல்லாமே வித்யாமய யாகம், சமயம் யாகம், அந்த யாகம் நாயகம், அந்த யாகத்துக்கு தான் இது அங்கமா இருக்கு, அங்கமா இருக்குது அந்த யாகத்துக்கு தான் இருக்கு. வித்யாமயமான யாகத்துக்கு இது அங்கமா இருக்கு. அதனால நீ எந்த விதத்தில் சொன்னாலும் என் கிரியாமயமா சொல்லவே கிடையாது. ஏன் இவ்வளோ பேருக்கு பாடுபடாங்க, கிரியாமயமா சொன்னாக்கா கிரியாமயமா சொன்னாக்கா பூர்வபட்சி கர்மாவாகிடுவான், எல்லாத்தையும் கர்மாவாகிடுவான், கர்மாவின்ற பலன்னு கண்டிச்சுடுவான், அது தப்பு. வித்யாமயம் சொல்லிட்டோம்னாக்கா உபாசனமயமா அது முக்கியம். அதுக்காகவே இந்த மாதிரி சொல்லப்படுறது. அதனால இந்த அவியனும் கொஞ்சம் எதிர்ப்புதான் அவியனுக்கு. இது உத்தமன் சுவாமி புராண பாஷியாரர் ஸ்ரீநாதாச்சாரியும் திருமணிகளாக இருக்கிறார், ஸ்ரீநாதாரி சம்பிரதாயத்தில் அந்த மகாநேயர் ஸ்ரீவாச பிரகாதிகன் இந்த மாதிரி எண்ணங்கள்ல விபுலமாக இருக்கார். இந்த அவியனத்தோடைய நிறைய வாட்டுகளுடன் சொல்கிறேன், அது சொன்னப்பெல்லாம் இல்லை ஒரு வாட்டி தேவையை சாதிக்கிறத நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கேட்டுக்கணும். ஏன்னா ஒரு அபூர்வமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது சாதம். அது அந்த மாதிரி ஒரு சொந்த அறியது, அந்த அறியனத்தினுடைய அறியன் முடிஞ்ச பிரியன்ட்டும் உத்தமன் சுவாமி சாத்திய விஷயங்கள்லாம் வச்சு எங்கு விஞ்ஞானத்திருக்கேன். அது எவ்வளவு தூரம் புரியுன்றது தேவையில்லாமல் பிரமாணம் உஸ்வரம் பாருங்க. அங்கம் பூர்வத்வசத்தேஷ்டகசித சமபஸ்தாபிதஸ்ய பிரசவஸ்யாசு புத்தியாத்மாத்மிஹி மனசு பிரபஜரபி யதா மானசம் ஜாதசாஹே சத்வீரியஸ்யாசி தேசா இதின சத் உதிதோஹி அத்ர வித்யாத்மகோங்கி உபகதி சமத்ரா போதனாத்தோ அதிதேச அப்படின்னு ஸ்லோகம். அங்கம் அதாவது அதிநகத்துல மனசுக்கு சுவாசத்துக்கு பிராணத்துக்கு சக்ஷத்துக்கு ஸ்ரோத்திரத்துக்கு கர்மத்துக்கு அக்னிதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனசுதா அதாவது மனோ வியாபாரங்களால கல்பிக்கப்பட்ட அக்னி குண்டங்கள், சயனம் சயனம் இதான் அக்னி குண்டமா இருக்கும். அது அந்த மாதிரி வாசிதாக வாகிந்திரியங்கள்னால பண்ணப்பட்ட வியாபாரங்கள் 36,000 ஆட்கள்ல
அவைகளை கற்பிக்க அவைகளால் கற்பிக்கப்பட்ட அகை குண்டங்கள் பிராணஸ்தக நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையோ பிராணாபானியான அவைகள்லாம் அவைகளால் கற்பிக்கப்பட்ட அதாவது கண் சக்ஷ நிகழ்வு அவைகளால் பார்க்கப்பட்டது அந்த அந்த அக்னிகள் அக்னி குண்டங்கள் சுரோப்பிடித்தார் காது கேட்கிறது சோத்திரங்கிரியம் அவைகளால் பண்ணப்பட்ட அக்னி குண்டங்கள் கர்மத்தாக கர்மத்தாக கர்மேந்திரியம் அக்னிக்குத்தாக ஜார அக்னி நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டவங்க இன்னைக்கு ஏகாசம் குழந்தை கண்டுபிடிச்சா அது சாப்பிட்டேன் அது தெரிக்க மாட்டேன் அது தெரிக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம ஜார அக்னி தான் செய்யணும் பெருமாளே சொல்றாரு அகம் வயசான பசாமி என்னலாம் நானே வயிற்றுக்குள்ள இருக்க ஜடராஜ்மியா மாறி நான் வந்து நீங்க சாப்பிட்றதெல்லாம் திருச்சி வைக்கிறேன் அப்படிங்கிற அதனால அந்த அக்னி இப்படின்னா சொல்றேன் இந்த அக்னிகள்லாம் அக்னிகளை சித்திரப்படுத்திக்கப்பட்டிருக்கு இவைகள்லாம் துவாசாகத்துல துவாசாக யாகம் யாகம் அந்த யாகத்துல வந்து சமுத்திரம் ஆகிற ரசம் சோமரசம் அதனாலே பிரதிவி என்பது ஒரு பாத்திரம் பிரஜாபதியே பிரஜாபதியின் தேவத்தை அந்த தேவதைக்கு இந்த மாதிரி இதை கற்பிச்சிருக்கு அங்க அதுல கிரகணம் கிரகணம் அர்த்தம் பாத்திரத்தினால் கிரகிக்கப்படுறது ஆசாதம் ஆசாதம்னு இருப்பிடத்தை கற்பிக்கிறது அது மாதிரி ஹவனம் ஆகரணம் உபாவ் எல்லாமே அதான் என்னென்ன யாகத்தில் இருக்குது அந்த யோகத்தில் எல்லாமே மனதனால பண்ணணும் அப்படின்னு அங்கே இருக்கு அதனால மானசமான அங்கமா அங்க இருக்கு யோகத்தில் மானசக்கிராமம் அங்கமா இருக்கு அதே மாதிரியே இங்கேயும் இந்த மனசுதாதி அக்னிகள் தான் மனதனால கற்பிக்கப்பட்டது அவை அத்தனையுமே இந்த கிரியாமயமான யாகம் எது அது அப்படின்னா பூர்வ பிரசித்தம் பூர்வ பிரசித்தம்னாக்க பூர்வ அனுபவத்தில் சொல்லப்பட்ட இஷ்டகித்தம் இஷ்டகித்த சமபஸ்தாபித்து கதவு இஷ்டகிதம் என்னது உடம்புனால பண்ணப்படக்கூடியது கிரியாரூபம் அந்த அக்னி குண்டம் செங்கல் எல்லாம் பண்றது அதுக்கு 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 வந்து அது கிரியாரூபமான யாகத்தில் தான் நங்கம் அந்த மாதிரி இது புத்தியாத்மாக்கு இந்த மனசுக்காரிகளுக்கு அது வந்து புத்தி ரூபமானது ஞான ரூபமானது கற்பிக்கப்படுது தானே புத்தி ரூபமானது அதனால அவைகள்லாம் கூட இஷ்டகிதத்துக்கு அதுக்கு எது அங்கீகோ கிரியாமயமான யாகம் அதுக்கு தான் இது அங்கமா இருக்கும் கதோ அங்கம் அந்த யாகத்துக்கு அங்கமா இருக்கும் அதனால விகல்பம் பண்ணிடும் விகல்பம் பண்ணிடணும் தத்தீரிய அர்த்தம் கிரியாமய கிரது அதுல இருக்கக்கூடிய இஷ்டகிதத்தை அந்த அந்த இஷ்டம் தெரியல அது என்ன என்ன காரியம் பண்ணும் அதோட சாமர்த்தியம் பசுர பலத்தை ஒன்று பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி இந்த மனசு பாதிகளும் அதை பண்ணி கொடுக்கும் ஏதாவது பண்ணும் சாசா ஏகே தாவான் தேவான போடுவான் அது இந்த மனசுவாதிகள் ஒன்றே போதும் அந்த இஷ்டகிருமி என்ன பண்ணி கொடுக்குமோ அதை இது பண்ணி கொடுத்துரும் அந்த சாமர்த்தியம் இருக்கு வீரியம் வீரியத்திய அதிதேசா அதோட வீரியமானது இஷ்டகிருமிக்கு என்ன வேண்டியமோ அந்த வீரியம் இது அதிதேசம் பண்ணப்படுறது அப்படின்னு அர்த்தம் அதனால என்ன இது வந்து கிரியாமய ரூபமான யாகத்துக்கு தான் அங்கம் வித்யாரூபமான யாகத்துக்கு அங்கம் இல்லை அப்படின்னு ஒரு பட்சம் சொல்ற அதுக்கு சித்தாந்தி அது கிடையாது இது என்ன சாத்து
இது சத்து இல்லை, சத்வாரம் இல்லை, சாதுவாரம் கிடையாது, இல்லை அபித்தானவாதம். ஏன் அத்திரையில இந்த மனசுராஜ் என்ன இருக்கு அந்த பிரகடனத்திலேயே சத்தியார்த்தியை ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் இந்த மூணும் மூணுமே பிரகடனத்தை அடிச்சுடும். ஏன்னு பிரகடனம் ஆகாது. ஸ்ருதி முதல் பிரணாம், லிங்கம் இரண்டாவது பிரணாம், வாக்கியமும் மூணாவது பிரணாம். ஸ்ருதியினாலே அறிய முடியும், ஆனால் ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் மூணு பிரமாணம் தான் அறியப்படுறது. சுத்தி ஆத்தியை நித்தியா ஏதம் வித சுதா பவந்தி ஏதம் விதா விதாக கிடையாது, ஏதம் விதா இப்படிப்பட்ட ஞானரூபமான கிரியைகளால் அக்னிகளுக்கு ஞானரூபமான அக்னி கிரியாரூபமான அக்னி இல்லை அமையும் கட்டு. இது வாக்கியான விவரத்தா தேவையே வித்தியாசம் தேவை வித்தியா மூணாவது லட்சணம். இது ஞானரூபமாக இருக்கிறதுனால மனதனால தன் சம்பாதிக்கப்படுறதுனால மனதனால கற்பிக்கப்படுறதுனால அப்படின்னு அர்த்தம். அமாரி தான் நயத்தான் தேவம் விதே சர்வதா சர்வாணி பூத்தானி விச்சின்னம் சகு சொபதே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதுல லிங்கம் சாமர்த்திய ரூபமான லிங்கம் என்ன இருக்குது அப்படின்னா சர்வதா இவன் 36,000 நாள் அதுல எல்லா நாள்லையும் இந்த பூதங்கள் அனைத்தும் பண்றது, இந்த பிராணிகள் பண்றது, அதை அத்தனை அண்மையை அழைச்சிக்கணும். ஒரு நாள் ரெண்டு பண்ணக்கூடிய இஷ்டம் இருக்கும் வாழ்க்கை முழுக்க 36,000 நாள் பண்ணக்கூடிய இதுக்கும் இது உண்டா சேர்க்க வருமா சமமா இருக்க முடியுமா இருக்கவே முடியாது. அதனால சுத்தியம் சுத்தியாச்சேன்னு சொன்னேன். அதே மாதிரி ஏனம் விதேசன் நம்பி இப்படிப்பட்ட பிரம்மத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரியாமயம் வித்யாமயமான கற்று அது போல இருந்தான். இந்த மாதிரி ஒரு வித்வான் என்ன பண்றாங்கன்னாக்கா கற்பிக்கிறான் அஜிம்மன் இந்த மாதிரி கற்பிக்கிறான் எல்லாமே வித்யாரூபமாக கற்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி லிங்கம் வாக்கியம் மூணு பிரமாணங்களையும் சொல்லிட்டு அதனால வித்யாமயோ அங்கி புதுச்சோகி. அதனால வித்யாமயமான அங்கி சேசி ஒரு யாகம் அதுதான் இந்த உதித்தா இங்க தெரியுது. வித்யாத்மகமான கருத்து யாகம் கிரியாரூபமான கருத்து இல்லை, அதுதான் பிரதிபந்தமா இருக்கு. அதனால இது வந்து இந்த தன்னுடைய பிரகடனம் தன் பிரகடனம் இந்த அக்னி மனசுக்கெல்லாம் இருக்க அங்கே வித்யாமயமான கருது சொல்லுது. நீயோ இஷ்டங்களோட சேர்ந்து கேட்டு விட்டுட்ட கிரியாமயத்துக்கு போற அது தவறு, அது சஜாத்தியம் இல்லை, அது விசஜாத்தியம் வேறுபட்டது வைஷ்ணமானது. அதனால அந்த கிரியா கிரியாரூபமான கருவில இது அன்மையா அன்மையிக்காது அங்கமா ஆகாது. அதனால மனசுதாரிகள் எல்லாம் எங்க வரும் அப்படின்னாக்கா வித்யாமயமான கருவோட தான் அங்கே இருக்கு. இல்ல நாங்க தேகம் அதிக சொன்னேன் தேகம் ஏகேக ஏவத்தாமாம் யாபான அதுக்கு பேர் சொல்ற இந்த மனசுதாரிகள் அக்னி இருக்கே அவைகள்ல அஜிதேசம் எப்படி கூட அந்த அக்னி இருக்கே சைனம் அதோட படத்தை தான் இருக்கிறது. அந்த வீரியா சாமர்த்தியத்தை ஐதேகம் பண்றது கூட பண்றது கூட உபகிருதி குணதா போதனார்த்த உபகாரம் என்ன உபகாரம் இந்த இஷ்டடிக்கத்தானால இஷ்டடிக்கத்தினால என்ன உபகாரம் வருமோ என்ன உபகாரம் வருமோ அதை போதிக்கிறதுக்கோ தான் வருது. ரெண்டும் சமமா இருக்கு அதுல ஒண்டிதான் அசுரோட படத்தடையில சாமர்த்தியம் ரெண்டு பேருக்கு நடத்தும் இஷ்டகிதாக்கி இருக்கு. அது என்ன பண்ணும் தனக்கு அங்கீகான கிரியாமய கிருதவுக்கு எப்படி உபகரிக்குமோ
அந்த மாதிரி மனசுலாது அப்படின்னு என்ன என்ன பண்ணுறதுன்னா, தனக்கு அங்கேயா இருக்கக்கூடிய வித்யாமயக்கோ அதுக்கு உபகரிக்கும். அவ்வளவுதான், அதுக்கு பலன் பலன் வித்யாமய கிருதுவாக மனசுலாது இதை கொண்டு பண்ணணும். பண்ணினாக்க நிச்சயம் என்ன பண்ணும், கிரியாமயமானத்துக்கு சதாரம் பண்ணி பகுதி பலத்தை நமக்கு வாங்கிக்கணும். அந்த மாதிரி இந்த வித்யாமய கிருதுவுக்கு மனசுலாது இருக்கு, அதெல்லாம் அங்கே இது பண்ண உபகாரம் பண்ணும். உபகாரம் பண்ணி நமக்கு பசுரூப படத்தை இது பண்ணி கொடுக்கணும். அவ்வளவுதான். ஆனா பசுரூப படம் வந்து வேணுங்க அது இல்லையா மோக்ஷம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கேன். அதனால அக்னிகரத்தில் சொல்லப்பட்ட மனசுலாது இருக்கு எல்லாமே வித்யாமய கிருதியோட தான் அங்கமாக இருக்கும். கிருத்தா கிரியாமயமான கடவுளை அங்கமாக இருக்காது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால காட்டினேன். பாருங்கோ அங்கம் பூர்வ பிரசத்தே சகஜித சமபஸ்தாபிதஸ்ய கிரதோஸ்யாத் முத்யாத்மா மனசு பிரகதிரபி யதா மானவம் துவாரகாஹே சத்யாத்மகோஷிசமாயே வேதாந்த